ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்பட்டுருப்பீங்க. ஸோ அப்படி ஆன்லைன் டெஸ்ட் எழுதாமல் நீங்கள் எப்படிலாம் வந்து ஐடி கம்பெனி ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து 5 டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து அந்த 5 சொல்யூஷன்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போக முடியும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கமாக வந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், வெர்பல் டெஸ்ட் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஸோ சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டெஸ்ட் கூட வந்து வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக கிராக் பண்ணாதான் உங்களால் வந்து ஃபர்தராக வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூக்குள்ள போக முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸில் வந்து காமனாக வந்து இந்த ரவுண்டு தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக சிரமமாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இந்த ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுனால நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் கான்டெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கோடிங் கான்டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்துட்டு இயர்லி வந்து 2-3 கான்டெஸ்ட்க்கு மேலே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் கோட் வீட்டா வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் இன்ஃபைடிக்யூ இருக்குது, ஸோ இன்ஃபோசிஸ்க்கு நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோட் ஜாம் வந்து கூகுளில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கோடிங் கான்டெஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் டீட்டெயில்டாக வந்துட்டு கோடிங் காம்படிஷன்ஸ் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்த இதில் வந்து பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த க்ரைட்டீரியா வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டாக வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆருக்கு வந்து போயிடுவீங்க. அது இல்லாமல் இந்த கோடிங் கான்டெஸ்ட் மூலமாக நீங்கள் போகிறப்போ உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சேலரி பேக்கேஜோடு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜஸ் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கோடிங் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இப்போ என்ன லாங்குவேஜ் வந்து ட்ரெண்டில் இருக்கோ எல்லா அதாவது வந்து 2-3 எக்ஸாம்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பைத்தான் சூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக பைத்தான் கம்பைலர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து சில பேர் வந்துட்டு இப்போ சி அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சில போர்ட்டல்ஸில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில காம்படிஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இப்போ வந்து இருக்கக்கூடிய கோடிங் காம்படிஷன்ஸோடைய லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய பெஸ்ட் 1 or 2 லாங்குவேஜஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் மினிமம் ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலே போதும். அது இல்லாமல் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கோடிங் கான்டெஸ்ட் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு சில கோடிங் கான்டெஸ்ட் இயர்லி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு க்ரைட்டீரியா பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஷார்ட் அசஸ்மெண்ட்ஸ், அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலண்ட் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில். ஸோ நீங்கள் இந்த டேலண்ட் கார்டில் வந்து உங்களுடைய பேசிக் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கில் செட்டில் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களோ ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமோ அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ பைத்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கே பைத்தான் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா இப்போ ஹையர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எந்த அசஸ்மெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பைத்தான் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பைத்தான் ரிலேட்டடான ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் எதுவும் இருக்காது, உங்களுக்கு வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது கொடுத்து சாம்பிள் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ
அதை வந்து நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வந்து ட்ரஸ்டடான ஜாப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்டின்னோட வந்து டைரக்டா வந்து ப்ரொஃபைல் வந்து ஹெச்ஆர் ப்ரொஃபைல் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க டைரக்டா டவுட் இருந்துச்சுன்னா ஹெச்ஆர் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணி நீங்க வந்துட்டு பேசிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து அப்ளை டு திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க கார்டு வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன கைண்ட் ஆஃப் டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ நான் இன்னொரு ப்ரொஃபைல வந்து ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏ ஸோ இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் என்னோட லிங்க்டா இருக்கக்கூடிய ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் HTML CSS வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும், அதை கூட நீங்கள் வந்துட்டு லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் வந்து வராது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஓகே, நம்ம தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லிங்க்டின் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் அசஸ்மெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறப்போ வந்து லிங்க்டின்ல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின்ல வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்க ஸ்கில் செட் பேஸ்டாக வந்து இங்கே வந்துட்டு அசஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறப்ப உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து அவங்களுக்கு காமிக்கும். இப்போ HR வந்து ஒரு ப்ரொஃபைல் சர்ச் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு நீங்க வந்து நம்பர் ஆஃப் டெஸ்டர்ஸ் வந்து ரிலேட்டடா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ப்ரொஃபைல் வந்து முன்னாடி காமிக்கும். அப்ப அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டைரக்டாவே அவங்க வந்துட்டு ஹையர் பண்றதுக்கு மெசேஜ் கூட வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிசைன் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த டெஸ்ட் வந்து தேவைப்படுதோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு உங்களால் ஒரு அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு மணியும் வந்து பே பண்ண தேவை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்கில் அசஸ்மெண்ட்ஸ் பற்றி. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இங்கே ஒர்க் அப்படிங்கிறதுல போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெய்டான ஒரு இது தான். பட் ஆனால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக நீங்கள் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வேலிட் கோர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் நான் வந்து இப்போ அடோப் சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதில் வந்து எனக்கு நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் எனக்கு சர்டிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ இதிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடோப்லே நான் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ இதிலே வந்து நான் சர்டிஃபிகேஷனும் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இப்போ அடோப் ஃபோட்டோஷாப் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னா ஸோ அந்த இதுக்கு நீங்கள் என்னென்ன கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து இவங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கோர்சஸையும் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் இருக்க கோர்சஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக லிங்க்டின்லையும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அதுக்கடுத்து அசஸ்மெண்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் மை ஃப்ரீ மந்த் அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா படிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து எந்த அமௌண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க 1 மந்த்துக்குள்ள இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நீங்க அந்த இது கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ண சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நீங்க கேன்சல் பண்ணணும். அப்பதான் வந்து மணி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வரப்போ உங்களுக்கு எந்த மணி வந்து டெபிட் பண்ண மாட்டாங்க.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது, பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் ஃபுல்லாத்தையும் நாலேஜ் ஃபுல்லாத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி படிங்க. சப்போஸ் உங்களுக்கு நாலேஜ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வெறும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து முடிச்சோடனே நீங்கள் வந்து 1 மந்த்துக்குள்ளே படித்து முடிக்கணும். அதுக்கப்புறமேலே நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டார்ட் அப்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ டைரெக்டாக வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டெஸ்ட் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ HTML CSSனா உங்களுக்கு ஒரு சாம்பிள் வெப்பேஜ் டெவலப் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் ரிலேட்டடான டைரக்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் அப்ஸில் வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு உங்களால் வந்து அதனால் கிளியர் பண்ண முடியல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸில் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வித் ஜாப் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஷாலாவில் வந்து நான் ஒரு சாம்பிளாக வந்து காமிக்கிறேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து ஃபைனல் இயரில் கரெக்டாக நீங்கள் போயிட்டு நீங்கள் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களை அவங்களே வந்துட்டு ஃபுல் டைம் ஒர்க்குக்கும் வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் ஃபைனல் இயரில் போகிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபைனல் டைமில் வந்து நீங்கள் போகிறப்ப நீங்கள் அதே இடத்துல நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி அதை ஃபுல் டைம் ஜாபாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸோ இல்லை வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட்டோ இது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து உங்களுடைய அந்த 3 மந்த்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டுமே அவங்க எடுப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுறதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அவங்க நீங்கள் என்ன ஜாப்க்கு வந்து போக போகிறீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேசிக் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து அவங்க சொல்லக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் கூட புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே வந்து பைத்தான் பத்தி தெரியாது, பட் ஆனா நீங்க ஒரு பைத்தான் டெவலப்பரா இன்டர்ன்ஷிப் போறீங்க அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியில ஜாயின் பண்றீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொன்னா கூட நம்ம அப்பதான் வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால வந்து ரொம்பவே அந்த இடத்துல வந்து டைம் வந்து லேக் ஆகும். ஸோ உங்க ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்ஸ், அதுக்கப்புறமேலு வந்துட்டு முடிஞ்சா வந்து ஏதாவது பேசிக் சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க எடுத்து பண்ணுங்க. எந்தெந்த என்விரான்மெண்ட்ல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து அதை பத்தின ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு நீங்க போங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து இந்த 5 ways யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் இல்லாம கண்டிப்பா உங்களால ஐடி ஜாப் குள்ள போக முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.